கொரோனா தொற்று ஏற்பட்டதன் பின்பு ஓடிடி தளங்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டேதான் சென்றுவிட்டது இந்நிலையில் பிரபல ஐஎம்டிபி நிறுவனம் ப்ரோ டாட்டா அடிப்படையில் ஜனவரி ஒன்று தொடங்கி ஜூன் மூன்று வரை அதிகம் பார்க்கப்பட்ட படம் சீரிஸ் விவரங்களை வெளியிட்டுள்ளனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி பிளாக் பெஸ்டர் ஹிட்டான மாஸ்டர் படம் முதலிடத்தை பிடித்துள்ளது அமேசான் தளத்தில் இதனை பார்க்கலாம் யூடியூபில் வெளியான ஆஸ்பிரன்ஸ் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது யூபிஎஸ்சி எழுதுபவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது மிகவும் குறுகிய நாட்களில் நல்ல ரீச் பெற்றது எவ்வாறு ஒருவன் தில்லாலங்கடி வேலை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் என்ற கருத்தை சொல்லும் நெட்ஃப்ளிக்ஸ் படமான தி ஒயிட் டைகர் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது மோகன்லாலின் திரிஷ்யம் த்ரிஷ்யம் டூ நான்காவது இடத்தையும் தமனா நடிப்பில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வெளியான நவம்பர் ஸ்டோரி சீரீஸ் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது ஆறாவது இடத்தில் மாரி செல்வராஜ் தனுஷின் கர்ணன் ஏழாவது இடத்தில் பவன் கல்யாணின் வக்கீல் சாப் பிடித்துள்ளது எட்டாம் இடத்தில் பீகார் அரசியல் பின்னணியில் வெளியான மகாராணி வெப் சீரிஸ் பிடித்துள்ளது ஹுமா கிரேஷி நடிப்பில் சோனி லெவ் தளத்தில் உள்ளது ஹஹா தளத்தில் வெளியான ரவி தேஜாவின் கிராக் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது அமேசானில் உள்ள மலையாள படமான தி கிரேட் இந்தியன் கிச்சன் லிஸ்டில் கடைசி இடத்தில் உள்ளது இப்படம் தமிழில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் ரீமேக் ஆகிறது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொரோனா தொற்று ஏற்பட்டதன் பின்பு ஓடிடி தளங்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டேதான் சென்றுவிட்டது இந்நிலையில் பிரபல ஐஎம்டிபி நிறுவனம் புரோ டாட்டா அடிப்படையில் ஜனவரி ஒன்று தொடங்கி ஜூன் மூன்று வரை அதிகம் பார்க்கப்பட்ட படம் சீரிஸ் விவரங்களை வெளியிட்டுள்ளனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான மாஸ்டர் படம் முதலிடத்தை பிடித்துள்ளது அமேசான் தளத்தில் இதனை பார்க்கலாம் யூடியூபில் வெளியான ஆஸ்பிரன்ஸ் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது யூபிஎஸ்சி எழுதுபவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது மிகவும் குறுகிய நாட்களில் நல்ல ரீச் பெற்றது எவ்வாறு ஒருவன் தில்லாலங்கடி வேலை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் என்ற கருத்தை சொல்லும் நெட்ஃப்ளிக்ஸ் படமான தி ஒயிட் டைகர் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது மோகன்லாலின் த்ரிஷ்யம் டூ நான்காவது இடத்தையும் தமனா நடிப்பில் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வெளியான நவம்பர் ஸ்டோரி சீரீஸ் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது ஆறாவது இடத்தில் மாரி செல்வராஜ் தனுஷின் கர்ணன் ஏழாவது இடத்தில் பவன் கல்யாணி வக்கீல் சாப் பிடித்துள்ளது எட்டாம் இடத்தில் பீகார் அரசியல் பின்னணியில் வெளியான மகாராணி வெப் சீரிஸ் பிடித்துள்ளது ஹுமா கிரேஷி நடிப்பில் சோனி லெவ் தளத்தில் உள்ளது ஹஹா தளத்தில் வெளியான ரவி தேஜாவின் கிராக் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது அமேசானில் உள்ள மலையாள படமான தி கிரேட் இந்தியன் கிச்சன் லிஸ்டில் கடைசி இடத்தில் உள்ளது இப்படம் தமிழில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் ரீமேக் ஆகிறது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்